நம்ம ஒரு லாங் டிஸ்டன்ஸ் போகிறோம், வரக்கு வந்து ஒரு 1 வீக் ஆகும், 10 டேஸ் ஆகும் அப்படிங்கும்போது, அப்போ ஃபிஷ்ஷுக்கு வந்து ஃபீட் பண்ணுறக்கு ஏதாவது ஒரு மெத்தட்ஸ் இருக்கும். மீன் தொட்டி வச்சிருக்கிறவங்க வந்துட்டு ஃபேஸ் பண்ணக்கூடிய 2 ஸ்ட்ரகிள்ஸ் தான். ஒன்று, அந்த மீன் தொட்டியை க்ளீன் பண்ணுறது. ஏன்னா ஓரளவுக்கு சிம்பிளான செட்டப் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது க்ளீன் பண்ணுற ப்ராசஸ் வந்து கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். பட் அதே இது கொஞ்சம் கல்லெல்லாம் போட்டு ஓரளவுக்கு செட்டப்லாம் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும்போது அந்த க்ளீனிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா மினிமம் 3 to 4 hours ஆயிரம் எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணி திருப்பி அசம்பிள் பண்ணுறதுக்கு. ரெண்டாவது விஷயம், இப்போ நம்ம எங்கேயாவது வெளியூர் போகிறோம், இல்லை அவுட்டிங் போகிறோம் அப்படிங்கும்போது அந்த ஃபிஷ்ஷுக்கு ஃபீட் பண்ணுறது அப்படிங்கிறது இன்னொரு கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கும். ஏன்னா வந்துட்டு நம்ம இப்போ வீட்டில் இருக்கும்போது நம்ம அட்லீஸ்ட் வந்து மார்னிங்கோ இல்லை ஈவினிங் டைமோ அந்த மாதிரி ஃபுட் வந்து ஃபீட் பண்ணுவோம். இல்லை நம்ம வெளியே போயிட்டு வந்துடும் அப்படின்னா காலையிலேயே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து ஃபுட்ஸ் வந்து போடும். பட் அதே இது நம்ம ஒரு லாங் டிஸ்டன்ஸ் போகிறோம், ஒரு வரக்கு வந்து ஒரு 1 வீக் ஆகும், 10 டேஸ் ஆகும் அப்படிங்கும்போது, அப்போ ஃபிஷ்ஷுக்கு வந்து ஃபீட் பண்ணுறக்கு ஏதாவது ஒரு மெத்தட்ஸ் இருக்கா அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ப்ராடக்ட் தான் வந்து நான் வாங்கிருக்கக்கூடிய ப்ராடக்ட். இதில் வந்துட்டு ஒரு 5 பிளாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பிளாக்ஸ் மாத்திர மாதிரி இருக்கு. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி அந்த மீன் தொட்டியில் போடுவோம், அது எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். இப்போ இந்த ஃபுட்டை ஓப்பன் பண்ணி நம்மளோட 2 பிளாக்ஸை வந்துட்டு இந்த மீன் தொட்டிக்குள்ள போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் நான் அதை ஓப்பன் பண்ணிடுறேன். வந்துட்டு ஒரு சுண்ணாம்பு கட்டி எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கு. நம்ம உடச்சு பார்த்தா கூட மாவாக தான் வருது கையில். இன்னைக்கு தண்ணிக்குள்ளே போட்ட உடனே கரைஞ்சிருமா இல்லை ரொம்ப நேரம் ஆகுமான்னு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு ஒரு 2 பிளாக்ஸை வந்து தண்ணிக்குள்ளே போட்டுடலாம். நான் இப்போ வந்து என்னோடய மீன் தொட்டிக்குள்ளே நான் ட்ராப் பண்ணுறேன். ஓகே, உள்ளே போனோன்னா வந்துட்டு ஜஸ்ட் வந்து பபுள்ஸாக வருது. அதாவது சுண்ணாம்பு கட்டிக்குள்ளே தண்ணி இழுத்த அப்படி இருக்கும் அந்த மாதிரி இதுக்கு வந்து தண்ணி வந்து உள்ளே இழுத்துக்குது. நம்ம இன்னொன்னையும் உள்ளே போட்டுடலாம். ஓகே, நம்ம 2 பிளாக்ஸை வந்து உள்ளே போட்டாச்சு. இதுலேயும் அதே மாதிரி பபுள்ஸ் தான் வருது. ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 பிளாக் வந்து உள்ளே போட்டாச்சு. அது தண்ணி வந்துட்டு அது என்ன சுண்ணாம்பு கல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே போட்டிங்க அப்படின்னா தண்ணியெல்லாம் உள்ளே வாங்கி அதே மாதிரி ப்ராசஸ் தான். அப்படியே பபுள் பபுள்ஸாக வருது. பட் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எதுவுமே இல்லை. பட் எனக்கு கொஞ்ச நேரம் கரையிற மாதிரி தெரியல. ஏன்னா போட்ட உடனே கரையாது போல, ரொம்ப நாள் ஆகும் போல. ஏன்னா வந்துட்டு அந்த பேக்கில் என்ன போட்டிருந்தாங்க, 7 to 12 வரைக்கும் 1 பிளாக் போதும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. தென் அதே இது எத்தனை நாள் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒன்றும் போடல. இந்த அப்ராக்சிமேட்லி 3 டேஸ் அப்படிங்கிறது அந்த 1 பிளாக்கு 3 டேஸ் வந்துட்டு அது ஃபீட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சொன்னாங்க. ஏன்னா எங்களுக்கு தெரியாது, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறோம் அப்படிங்கிறக்காக 2 பிளாக் வந்து நான் போட்டுட்டேன். தென் நம்ம ஒரு 3 டேஸ் பக்கம் வெளியே போகிறோம். தென் போயிட்டு வந்துட்டு அது எப்படி இருந்தது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அப்போ வீடியோ பண்ணுறேன்.